okay, console output இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பட் இப்போ என்ன ஆங்கிளில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சி அவுட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆங்கிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் பார்த்தோம் எப்படி சி ப்ளஸ் ப்ளஸில் அவங்க ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை நமக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுது நம்மளுடைய ஒர்க்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சி அவுட் ஜஸ்ட் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணியிருக்காங்க, அதனால டபுள் லெஸ் தேன் கொடுத்துட்டு நம்ம கொட்டேஷனில் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா, இல்லை ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா அது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம இந்த சி அவுட்டை யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரை ரைட் பண்ணுறதுக்கோ, ஸோ கெட் கேர் புட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சி ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் அவுட்புட் எப்படி பண்ணுறது, ப்ரெசிஷன். இப்போ அவுட்புட் வந்து இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ இருக்குது, எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் தான் வரணும், நாலு டிஜிட் தான் வரணும் அப்படின்னா அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மொத்தத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த சி அவுட் அப்படிங்கிறதே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்டை எப்படி வந்து அதனுடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ நம்ம இனிமேல் எழுதக்கூடிய ப்ரோக்ராமும் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம எப்படி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். கூடவே நம்ம அடிஷ்னல் ஃபெசிலிட்டி சி அவுட்டில் என்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் எடுக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இந்த சிஇனில் கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு கேரக்டரை கெட் பண்ணும். அதே மாதிரி சி அவுட்டில் புட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு கேரக்டரை புட் பண்ணும். ஸோ இந்த சி அவுட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாவே என்ன அர்த்தம், இந்த புட் அப்படிங்கிறது இந்த சி அவுட்னுடைய ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். நான் ஒரு மெசேஜை அதுக்கு பாஸ் பண்ணுறேன் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு, என்ன இந்த கேரக்டரோட ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணும், இந்த சி அவுட் அப்படிங்கிறது இந்த புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வழியாக நான் என்ன கேரக்டரை கொடுக்கறனோ அந்த கேரக்டரை அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதை பாருங்கள், நான் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், என்டர் ஏ கேரக்டர். நான் இப்போ ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன். ஸோ பாருங்கள், தேங்க்ஸ் யூ என்டர்ட் ஏ. அப்போது இந்த சிஇன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் டபுள் கிரேட்டர் தேன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாகவும் கால் பண்ணிக்கலாம். அப்போ சி அவுட் அப்படிங்கிறதும் சி இன் அப்படிங்கிறதும் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடைக்குது. அதில் கெட் புட் அப்படிங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸு, அதை நம்ம வேணுங்கிறப்போ கால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது புரியுது, சரிங்களா? ஸோ இந்த சின்ன ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துக்குங்க, அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகலாம்.